என்ன ப்ரோக்ராம் அப்படியே எடுப்பேன் லைவோட வந்து கேட்ச் அப் பண்ணிட்டு எனக்கு ரெண்டுமே ஆடுறீங்களா பாட்டு பாட்டு நற்செய்தி வாசகம்
தூய லூகா எழுதிய செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 8-21 வரை. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களிலும் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களோடு வந்து நின்ற போது ஆண்டவரை மாற்றி அவர்களை சுற்றி ஒளிவிட்டது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக காவேரி ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் இடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8-ஆம் ஆண்டு தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என பெயரிட்டார்கள். கிறிஸ்து வணக்கம் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் பண்பாட்டை உண்மை பண்பாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் பண்பாட்டை
வாய்ப்பு தெய்வமான இறைவா, அருமையான காலை வேலைக்காக நினை செலுத்துகின்றோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னதால் ஆண்டு முழுவதும் எங்களோடு உடனிருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நல்ல உடல் உள்ள ஆண் மண்டலத்தோடு ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான பெற்றோருடைய ஆசிரியர் பெருமக்களை அன்பு உறவுகளை நடப்புகளை தந்து எத்தனை வழி நடத்துகின்ற உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ காரியங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து வேண்டுதல் செய்தால் நாங்கள் கேட்காமலே அநேக காரியங்களை எங்களுக்கு அன்றாடம் செய்து ஆசீர்வதிக்கின்ற உங்களுடைய பெருமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய அன்பையும் நண்பர்களாக நீர் கொண்டு வந்த அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளத்திலும் உலகெல்லாம் அமைதியும் சமாதானமும் நீர் தர வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்பின் கருவிகளாக, சமாதானத்தின் தூதர்களாக வாழ நாங்கள் வரம் கேட்கின்றோம். குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய அன்பு உறவுகளை நீ ஆசிரியர் உதவிகளை பெற்றுக்கொண்டு வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கின்ற வரத்தை இவர்கள் எல்லாருக்கும் தந்துவிடும். அவர்களுக்காக உழைக்கின்ற நல் கொண்டோரையும் நன்கொடையாளர்களையும் நீ ஆசிரியர் இவற்றையெல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நம்முடைய
இன்று நான் கிறிஸ்து திறப்பு பெருவிழாவை பகிர்வோடு கொண்டாடுகிறோம். பாலன் இயேசு உலகிற்கு வந்தது அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும், அமைதியும் அன்பும் சமாதானமும் அன்பும் நிறைந்து ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக புனிதனாக இருந்தவர் மனிதனாக நம்மை போல் ஒருவராக இந்த உலகிற்கு வந்த விழாவை இன்று நாம் இது நம்முடைய ஐடியை கொண்டாடுகின்றோம். இந்த தருணத்தில் இறை இயேசு பாலன் நம் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அவருடைய அருளை நாம் பின்னாலும் பெற்று நாம் நலமோடு வாழ இந்த நாளை நாம் துவங்க இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக இந்த இல்லத்தின் இல்லத்தனியாக 3 ஆண்டுகள் பணி செய்து முதல்வராக பணியாற்றி இப்பொழுது தற்போது திருச்சி சலேசிய மாநிலத்தின் இந்த தொழிற்கல்வி அனைத்து தொழிற்கல்விகளின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தற்போது கடந்த மாதம் நம்முடைய ஸ்கிட் என்ற இந்திய அளவில் இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பிற்கு சேர்மேனாக பொறுப்பேற்று இந்த நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் தந்தை ஜோ அவர்கள் ஏற்கனவே நமக்கு ஒரு சிலருக்கு அறிமுகமானவர் ஆசிரியர்கள்லாம் இருந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களை அன்போடு பாசத்தோடு நம்முடைய இல்லத்தந்தையின் பெயரால் மேற்கூடிய சிலேசிகளின் பெயரால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் அனைவரும் சார்பாக அன்போடு பாசத்தோடு இருக்கடன் கூட்டி வரவேற்கிறது. தந்தையருடைய வருகை நமக்கு மகிழ்வு தருகிறது. இதனாலேயே நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எனவே தந்தையர்களை வரவேற்போம். அவரை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய இல்ல தந்தையர்கள் அவருக்கு கொண்டாடை கொடுத்து அவருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்குவார்கள். எனவே தந்தையர்களை அவரோடு அமைக்கிறேன். தந்தையர்களை மீண்டும் கருவளிப்பை நாம் அன்போடு வந்திருக்கிறோம். அடுத்ததாக மத்தியில் இப்பொழுது நம்மோடு இருந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இல்லத்தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அமல ஜெயராயனர்கள் நிகழ்வை தலைமையேற்று நம்மை வழிநடத்தில் இருக்கின்றார்கள். எனவே அவரை அன்போடு பாசத்தோடு இருக்கிற கூட்டி வரவேற்பு. அடுத்ததாக நம்முடைய உதவி இல்லத்தந்தையும் நம்முடைய நிறுவனத்தின் பொருளாளர் தந்தையுமாக இருக்கக்கூடிய அருட்தந்தை பால்ராஜ் அவர்களையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பாசமிகு தந்தை ஜஸ்டின் அவர்கள் ஒரு சில தலைமையாக வெளியிட்டு அவரையும் அன்போடு நாம் வரவேற்போம். அருள் சகோதரர் இருக்கிறார், அருள் சகோதரர் அவர்களையும் அருள் சகோதரர் பெரிய அவர்களையும் மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் அனைத்து மாணவர்களையும் இருதரம் கூப்பி அன்போடு பாசத்தோடு வரவேற்று வருகின்றேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய நமது முதல்வர் தந்தை அவர்களுக்கு நன்றி. தோட்டத்து மலர்கள் பாட்டு பாட வண்ணத்து பூச்சிகள் கைதட்ட புது வருடத்தை நடனமாடி வரவேற்க எமது வயற்பெண் மாணவர்களை வரவேற்கிறேன். Thank you.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். அவர் உன்னத கடவுளின்
அவன் எனப்படுவார். ஐயோ, இது எப்படி நிகழ்? நான் தனியாயிற்றே. தூயாவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும். ஆதலால் நீ அஞ்ச வேண்டாம். உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழ்வு. இடம் கிடைக்காமல் போனதால் எளிய மாட்டுக் கடத்தில் மானிடனாக அவர்
அவர் அவதரித்தார். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் இடையே காவல் காத்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று அவர்கள் முன்னே ஆண்டவருடைய தூதர் தோன்றினார். உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அர்த்தப்படும் அடையாளம். அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி ஆண்டவரை காண செல்கிறார்கள்.
என்னுடைய பொருளாளர் வந்தார், ஃபாதர் நம்ம எவ்வளவு கொடுக்கலாம்,
இருப்பார், நமக்குன்னு யாராவது கடவுள் ஒருத்தர் அனுப்புவார், அவர் எவ்வளோ தொகை அனுப்புகிறாரோ அதை அப்பயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன். ஒரு நபர் வந்தார், சார் எனக்கு இந்த கிரவுண்டு ஒரு நாளைக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னா சொன்ன வாடகை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த தொகையை இந்த மாதிரி சிலிண்டர் இல்லை கொடுக்கலான்னு ஒன்றே அவர் என்ன பண்ணார், சரி அந்த ஒரு நல்ல செய்தியை நானும் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒரு 40,000 ரூபா கொடுத்தேன். சரி பரவாயில்ல, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுங்க, தம்பி நான் சொல்லுவேன் கேட்டியா, நமக்குன்னு கடவுள் யாராவது ஒருத்தர் அனுப்புவார், இது அனுப்பியிருக்கிறாரு, ஒரு 40,000 ரூபா கொடுக்குறாரு, அதை அப்படியே அந்த ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பிவிட போகிறேன். ஆனால் கடவுள் கேட்ட நல்ல செய்தியை நல்ல முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக துணை புரிவாங்க. அடுத்ததாக ஜேர்னி, பயணம். ஒவ்வொரு முறையும் யாருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதற்கான ஆற்றலை, அதற்கான ஒரு வழித்தடத்தை இறைவன் கொடுப்பான். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பவர்களாக கொண்டாடுகின்றோம். கண்டிப்பாக இதில் நிறைய பேர் மறந்து மாணவர்கள் படிக்கின்றீர்கள். இந்த பால கடவுள் நாம் ஒவ்வொருவரும் துன்பப்படுவதாக கேட்டறிந்து, கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு முடிவு பண்ணி நம்மளை போல வாழ்வதற்காக மனங்குளத்தில் பிறந்தார். அதே போல பிறந்ததோடு நின்று விடாமல் நம்முடன் பயணித்தார். அந்த ஒரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு செய்தி கேட்கும் பொழுது, நல்ல செய்தி கேட்கும் பொழுது முதலில் நாம் கேட்போம், அதன் பிறகு ஒரு முடிவெடுப்போம், அதன் பிறகு அந்த முடிவை செயலாக்கும் பொழுதிலே நம்முடைய பயணத்தை தொடரும். இந்த வாய்ப்பு கொடுத்த இல்லத்தந்தை முதல்வர் தந்தை அனைத்து சலேசியர்களுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெயிக்கின்றேன். நன்றி. அப்பா பாட்டுல என்னன்னே அடிபட்டு இருக்கு.
அடி பாட்டு இருக்காவா இப்ப பாரு கூட வருவா என்னடா எப்படி சொல்ல அடிக்கா போச்சு
அப்பாவும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. ரெண்டு பேரும் அழுது கட்டி பிடித்தவர்களாக அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. இரண்டாவது கதை. மூன்றாவது கதை, அன்னை தெரசால் கல்கத்தா நகரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செய்தி பகுதியில் ரொம்ப நாள் உணவு இல்லாமல் வாடுகின்ற ஒரு தாயும் ஏழு பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அன்னைத்தரசால் அங்கே இருக்கிற பிஸ்கட்டு உணவு தானியங்கள் அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை தேடி போகிறாங்க. அதே போல் அவர் சொன்னது போல் ஒரு தாயும் ஏழு பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமாக அங்கே இருக்கிறார்கள். அவங்க அந்த வீட்டு குடிசைக்குள்ளே போகிறாங்க. அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. கொண்டு வந்த பிஸ்கட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அம்மா பார்க்குறாங்க, வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே ரெண்டாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அன்னை தெரசாவுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்தனை சொல்லிட்டு பாதி பொருள்களை எடுத்துக்கொண்டு அந்த செடியினுடைய கடைசி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அப்போது இந்த தாயிட்ட அன்னை தெரசா கேட்டுக்கிறாங்க, என்ன பார்ப்போன்னு இவ்வளோ உடனே சமைச்ச பிள்ளைகள் கொடுக்காம. அப்போது அந்த தாய் சொல்கிறாங்க, எங்களை போலவே எங்களை விட இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் தந்த அந்த இந்த உணவு பாதி பிள்ளை கொடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூன்றாவது நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்று நிகழ்ச்சிகளை பாருங்களேன். யாரோ ஒரு விதத்தில் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ இருக்கின்ற இதை போல உதவி கருணைக்கின்ற மன்னிக்கின்ற அன்பு செய்கின்ற தேவதூதர்கள் இந்த பெரிய மேக்கப் போட்டுட்டு ஒரு இறக்கையோடு மறந்து வருவதில்லை. நீயும் நானும் தான் அவர்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லா குடிசையிலும் ஒரு தேவதூதன் இருப்பார். மகிழ்ச்சி தருகின்ற, அன்பு தருகின்ற, நன்மை செய்கின்ற தேவதூதர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அதுபோல் தேவதூதர்கள் இன்றைக்கி பல பகுதியில் இருக்கிறாங்க. சென்னையில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்கில் எவ்வளவோ தேவதூதர்கள் இறங்கி பணி செய்தார்கள். இன்றும் இதே நேரத்திலும் தூத்துக்குடியில் அதுபோல் தேவதூதர்கள் பலர் பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்னும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷம் வரணும் அப்படின்னா நீயும் நானும் அதே தேவதூதர் பணியில் நாம் இறங்க வேண்டும். அன்பை பகிர்வோம், அமைதியை விதைப்போம், சமாதானத்தின் தூதர்களாக அன்பின் கருவிகளாக நாம் மாறுகின்ற பொழுது இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து தத்துவத்தில் நன்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் நாம் நன்றி கூற வேண்டியது நமது பண்பாடு கலாச்சாரம். அது முகம்தான் நான் உங்களிடையே நன்றி கூற நன்றி உரையாற்ற வந்துள்ளேன். இந்திய ஸ்கிப் அமைப்பின் தலைவரும் நம் முன்னாள் இல்லத்தந்தையும் இந்நாள் இல்லத்தந்தையாக தென்போஸ்கோ உயிரிழப்பு பள்ளியில் பணியாற்றும் அருந்தந்தை ஜோ கஸ்டின் அவர்கள் தன்னுடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மோடு ஒரு 2 மணி நேரம் இந்த கிறிஸ்துமஸ் செய்திகளை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய நேரத்தையும் இங்கே செலவு செய்திருக்கிறார். அவர்களுடைய பொறுப்புகளில் இங்கே இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரியும், அனைத்து நம்மளுடைய ப்ராவின்ஸ் மாநில அளவிலான தொழிற்பயிற்சி நிலைவதற்கான ஒருங்கிணைப்பாளராகவும் பணிபுரிகிறார். இந்த வேலை வந்து அதிகம். அவர் வந்து ஒரு 3 விஷயங்களை சொன்னாங்க. யாராவது ஒருத்தருந்து சுருக்கமாக ஒரு வரியில் அவர் சொன்ன அந்த 3 விஷயத்தை சொன்னீங்கன்னா 2ஆம் தேதி காலையில் வந்தவுடனே இல்லாட்டி அடுத்த எப்போ ஒர்க்கிங் டே சொல்கிறாங்க பார்த்து அல்லது 2ஆம் தேதி ஒர்க்கிங் டே 21ஆம் தேதி சொன்னீங்க அந்த முதல்வர் சொல்லுவார். அடுத்த ஒர்க்கிங் டே வர்றப்ப உங்களுடைய அசம்பிளியில் வச்சு நாங்கள் செய்ய படிச்சு சுருக்கமாக சொல்லணும். தம்பி கவனிங்க, ஒரே வரியில் சொல்லணும். அந்த ஜோகஸ்ரீ அவர்கள் ஒரு 3 விஷயத்தை சொன்னார். யாரும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அப்படியே நடக்க முடியாது. டக்குனு அங்கே எதுக்கு சொல்லலாம், யாராவது ஒரு சொல்ல முடியுமா? சரி, நேரம் காலம் கருதி நானே சொல்லிடுறேன். கேட்கணும், முடிவெடுக்கணும், கடைசி அதே செயல்படணும். ரொம்ப அருமையாக ஒரு ஷார்ட் மெசேஜ் இருந்தாலும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொல்லிக் கொடுத்த நமது இல்லத்தந்தை முன்னாள் இல்லத்தந்தை இந்நாள் சேர்மனாக இருக்கக்கூடிய அருந்தந்தை ஜோகஸ்ரீ அவர்களுக்கு இங்கே வந்து நம் நேரத்தை செலவழிக்கிறதற்காக நமது இல்லத்தந்தை சார்பாகவும் நமது ஐடி முதல்வர் சார்பாகவும் இன்னைக்கு அருந்தந்தையர்கள் சார்பாகவும் அருள் சோதரர்கள் மாணவர்கள் ஆசிரியப்பட்ட அனைவர்களாகவும் அடுத்தபடியாக நமது இல்லத்தந்தை ரமண ஜெயராயன் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யாராவது ஒரு தெரிஞ்சு எதிர்பார்த்துட்டாங்க பரவாயில்ல, உனக்கு கட்டாயம் பரிசு நம்ம எல்லாமே மாறுவோம். அண்ணே தரசா, நம்ம எல்லாருமே அண்ணே தரசா தமிழே சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டான் பரிசு. அதாவது இப்போ அதனுடைய மானியத்தை வந்து நான் அறிவேன், என் மாணவர்கள் அறிவிக்க சொல்லியிருக்கேன். அவர் பேச ஆரம்பித்தாருன்னா கரெக்டாக சின்ன கருத்து எடுத்துக்கிறாரு, அழகாக நறுக்கு பதிகமாக சொல்லிட்டு அழகான புரிய தமிழில் ரொம்ப தமிழ் போகப்பட்டார். பேச்சு வழக்கின தமிழ் நான் சொல்லி புரிய வைக்கிறத அவருக்கு நீங்கள் அவங்கதான் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்லலாம். இனிமேலே நாங்கள் அனுபவித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் செலவழி நிகழ்ச்சி ஏற்பாடுக்கு பின்புலமாக இருந்து ஒரு அருமையான காரணம் கொடுத்த நமது இல்லத்தந்தை அவர்களுக்கு அடுத்தபடியாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நமது இல்லத்தினுடைய பொருளாளர் தந்தை அருந்தந்தை பாலராஜ் அவர்கள் நிறைய நேற்று இரவு ஆசிரம் மாணவர்கள் நிறையா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட்லாம் ஆகி வச்சுக்கிறாங்க நிறைய கொடுக்குறது. 2வது நிகழ்ச்சிக்கு பொருளும் தேவை, அதெல்லாம் கொடுத்து உதவிய நமது இல்ல பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் நமது அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார்.
அடுத்தபடியாக கவிக்குவோம் அப்துல் ரஹ்மான். ஒரு சின்ன சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒருத்தருன்ற ஒரு பெரிய கவிதை எழுதுறவர். யாருக்காவது தெரியுமா ஒரு கவிதையை படிச்சிருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. அவர் வந்து முதன் முதலாக மேடை ஏறார், ஸ்டேஜுக்கு ஏறார். அப்ப முடியவே முடியாது, தகராறு அப்ப மேடைக்கு ஏறார். மேடைக்கு ஏறும் பொழுது அவரு நண்பர்களா வற்புறுத்தி, நீ நல்ல கவிதை எழுதுற, கவிதை எழுதுனாலும் படிக்கணும். அப்ப மேடை ஏறி பேசி சொல்லி அவரை வற்புறுத்தி நிப்பாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாமல் கூப்பிட்டாங்க, மேடைக்கு கூப்பிட்டாங்க, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது நமக்கு வாழ்த்துறை வளர்ந்துவார் அப்படி கூப்பிட்டாங்க. அவர் வர்றார், மேடைக்கு வர்றார், வந்து மைக்கை பிடிக்கிறார். மைக்கை பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வருது. ஒரு காத்துதான் வந்து வாயிலிருந்து வார்த்தையை அவர்களை அழைச்சிச்சு. கைகளெல்லாம் நடுங்குது, வருது. இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? ஸ்டேஜ் ஃபியர்னஸ் அப்படி சொல்லுவாங்க, ஸ்டேஜ் ஃபியர் அப்படி சொல்லுவாங்க, மேடை பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்துருச்சு, வார்த்தை எதுவுமே வரல. நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கவிஞர் அப்துல் ரஹ்மானுடைய வாழ்க்கை வரலாறு இப்படிதான் இருக்கு. அவர் மேடை ஏறினாருன்னா கவிதை அதுவாக வந்து உங்கள்கிட்டே இருக்கு. அப்படி பேசக்கூடியவர் முதன் முதலாக மேடை ஏறும் பொழுது அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். வார்த்தையை வரல, அவருக்கு காத்து தான் வந்துச்சு. நன்றி சொல்றதை நான் பட்ட பாடுறேன், அதுதான் என்னுடைய பெரிய கவிதை அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நிறைய மாணவர்கள் மேடை ஏறி பேசவும் செஞ்சாங்க, நடனமும் ஆடினாங்க, நாடகம் நடிச்சாங்க, நடிக்கவும் செஞ்சாங்க. மேடை ஏறுறதுக்கே ஒரு தைரியம் வந்து அன்னைக்கு எத்தனை பேருக்கு கை தெரிவித்து பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஏறினாங்க, அவ்வளோ பேருக்கு நம்ம நடிச்சோம். நான் வரிச சொன்னேன், நடனம் ஆடிய பயன்பாடு பாடவர்கள் மிக அற்புதமாக நடனம் ஆடினாங்க. அதுக்கு முன்னாடி பாடம் பாடினாங்க அந்த பிரதரும் பயன்பாடு மாணவர்கள் நல்லா நடந்தாங்க. முதல்ல சேர்ந்ததாக கேள்வி பண்ணேன், ரொம்ப நல்லா நடந்தாங்க. அவங்களுக்கு உங்களுடைய நன்றி கேள்வி. அடுத்து பாடல் பாடிய சித்தர் ஜூனியர் சீனியர் மாணவர்கள் பேச போறாங்க. எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் ஏறு அது எல்லாரும் அவங்களாவே வந்து பாடி பயிற்சி எடுத்து அருமையாக பாடுறாங்க. அவங்களுக்கு உதவியாக பார்த்துருந்த ஆசிரியர் ஜெனிசன் அவங்களுக்கும் நன்றி கேள்வி. இன்னொரு பாட்டு அடுத்து நாடகம் நடித்த எம்எம்பி மாணவர்கள் சத்ருமா அப்படியே கொண்டு ஒரு இயேசுடைய வாழ்க்கை வேளாறு மிக அழகா சித்திரி சத்ருமா கொண்டு வந்து அதை சித்தரித்து நம்மளுக்கு புரிய மாதிரி சொன்னாங்க. நிறைய நீங்கள் எந்த மாணவர் இருக்கீங்க, இயேசுடைய வாழ்க்கை வேளாறு அவர் தெரிஞ்சிருக்காரு, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. எப்படி அவருடைய பிறப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மட்டும் சிற்பமாக பைபிள் சொன்னதை வச்சு அடிப்படையாக வச்சு அவங்க நடிச்சு காமிச்சாங்க. அத்துணை மாணவர்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். அவர்களை ஈக்கிய ஆசிரியர் பெற்று சாருக்கும் ஆரோக்கிய சார் ரெண்டுவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் செய்தி நடனம் எல்டிசி பிரிவு மாணவர்கள் அடுத்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அற்புதமான எல்லாமே நன்றாக பயிற்சி சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் அவங்களை பயிற்றுவிட்டவர்களுக்கும் அவங்களை உற்சாகப்படுத்தியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. அடுத்து நாடகம், ஒரு நாடகம் எடுத்தாங்க புரிஞ்சுச்சா, அந்த நாடகம் புரிஞ்சுச்சா, அதை வந்து ஸ்கிரீன் பிளே மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து கொண்ட வரப்ப ஒன்று கெட்ட பண்ணணும் மாதிரி அதான் சொல்லுவோம்.
போட்டிருக்க எல்லாமே பாருங்க. ஏகப்பட்ட பேர் வீட்டிலே இருக்கிறாங்க, குடியிலிருந்தும் போதையிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்கள் வந்து வீட்டிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக எடுத்து சொன்னாங்க. அந்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா ஸ்டேட் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவ சந்தாவாக வந்து இங்கே கலை கொண்டு சென்ற அனைத்து கிறிஸ்துவ சந்தாவுக்கும் அவர்களை பயிற்றுவர்களுக்கும் அவர்களுக்கு உடல் இருக்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த ஆடியோ ஆபரேட் பண்ண ஆபரேட்டர் நீட்டாக வச்சு நல்லா அருமையாக ஆபரேட் பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி அவங்க மறக்க முடியாது. ஆனால் இது வந்து மிக்சர்
Body, 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 body.